தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் ஐந்தைந்து திருக்கோயில்களை பெருந்திட்ட வரைவிலே சேர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பணிகள் மேற்கொள்வது குறித்து கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதிகாலம் தொட்டு வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றதோ அதில் துளியளவு கூட இந்து சமயத்துறை தலையிட்டு வழிபாட்டு முறைகளை மாற்றுகின்ற எண்ணம் இல்லை. கனக சபையின் மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் திருமஞ்சனம் என்ற ஒரு காரணத்தை காட்டி இந்த 4 நாட்கள் அனுமதி இல்லை என்று மறுக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய சீரிய வழிகாட்டுதல் படி திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சி என்றதற்கு சான்றாக 10 திருக்கோயில்களில் முதல் கட்டமாக பெருந்திட்ட வரைவு பணிகள் துவக்கப்பட்டது. அதில் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயில், சுப்பிரமணியசாமி திருக்கோயில் திருச்செந்தூர், ராமநாதபுரம் ராமநாதசாமி திருக்கோயில், அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை, சுப்பிரமணியசாமி திருக்கோயில் திருத்தணி, அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில், அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் கடலூர், தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி, தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு, இருக்கங்குடி மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடி ஆகிய திருக்கோயில்கள் 1360 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் திருச்செந்தூர் பணி துவங்கப்பட்டு பழனியிலே பெருந்திட்ட வரைவுக்காக சுமார் 58 கோடி ரூபாய் 50 ஏக்கர் நிலம் அரசு மானியமாக கையகப்படுத்துதல், அதேபோல் பெருந்திட்ட வரைவில் இடுமன்மலைக்கும் பழனிக்கும் ரோப்கார் அமைத்தல், அதோடு இல்லாமல் திருக்கழுக்குன்றம் திருநீர்மலை அணுவாவி ஆகிய இடங்களில் ரோப்கார் அமைப்பது குறித்த ஆய்வு, மேலும் பெருந்திட்ட வரைவில் 5 திருக்கோயில்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு அந்த பணிகளையும் மேற்கொள்வது குறித்த ஆய்வு, புதிதாக எடுக்கப்படுகின்ற அந்த 5 திருக்கோயில்கள் சுமார் 200 கோடி ரூபாய் அளவில் 2023-24 ஆம் ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. கள்ளழகர் திருக்கோயில் மதுரை, சுப்பிரமணியசாமி திருக்கோயில் மருதமலை, பாலசுப்பிரமணியசாமி திருக்கோயில் சிறுவாபுரி, அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மேல்மலையனூர், அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் வயலூர் ஆகிய 5 திருக்கோயிலுடைய பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதோடு சிறப்பு திட்டங்களாக நாகப்பட்டினத்திலே ஔவையாருக்கு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் இருக்கின்ற ஔவையாருக்கு மணிமண்டபம் சுமார் 18 கோடி ரூபாய் செலவில், கலாச்சார மையம் மயிலாப்பூரிலே 25 கோடி ரூபாய் செலவில், சோளிங்கர் மனநலக் காப்பகம் ரூபாய் 7 கோடி செலவில், அதேபோல் திருவள்ளூருக்கென்று ஒரு திருக்கோயில், முத்தமிழறிஞர் கலைஞர் கன்னியாகுமரியிலே விண்முட்டும் சிலை திருவள்ளூருக்கு அமைத்தது போல் சென்னையிலே திருவள்ளூருக்கென்ற அந்த திருக்கோயிலை பிரம்மாண்டப்படுத்தி ரூபாய் 15 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளூருக்கு என்று திருக்கோயில், இந்த பணிகளை குறித்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பணிகள் முழுமையடைந்ததோடு விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் 5-5 திருக்கோயில்களை பெருந்திட்ட வரைவிலே சேர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பணிகள் மேற்கொள்வது குறித்து கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல தீர்ப்பு, அதை வரவேற்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு துறை தயாராக இருக்கின்றது. தீட்சிதல் என்றாலே பிரச்சனை தான். தீட்சிதலை பொறுத்தளவில் சிதம்பரம் திருக்கோயிலில் ஒரு அதிகார மையத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தளவில் வழிபாட்டு முறைகளில் என்ன ஆதிகாலம் தொட்டு வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றதோ அதில் துளியளவு கூட இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டு
வழிபாட்டு முறைகளை மாற்றுகின்ற எண்ணம் இல்லை. அதே நேரத்தில் திருக்கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதை டெனாமினேஷன் டெம்பிளாக அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து இதுபோன்ற சர்ச்சைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தளவில் மக்களுடைய நன்கொடைகளால் இந்த திருக்கோயில் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்கோயில் பார்த்தால் ஒரே ஒரு உண்டியல் கூட இருக்காது. மற்ற திருக்கோயில் பார்த்தால் உண்டியல்கள் இருக்கும், வரவு செலவு இருக்கும். இந்த திருக்கோயிலை இந்து சமய ஆலயத்திடமிருந்து எடுக்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த திருக்கோயிலில் ரொக்கப்பணம் எவ்வளவு என்பதை இதுவரையில் தணிக்கை செய்வதற்கு கூட அவர்கள் அனுமதிக்க மறுக்கின்றார்கள். அதேபோல் விலை மதிப்புயர்ந்த தங்க நகைகள், இந்த திருக்கோயிலுக்குண்டான ஆபரணங்கள், அவர்கள் திருக்கோயிலை பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்நாள் வரையில் எவ்வளவு தங்க நகை வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற கணக்கு கூட காண்பிக்க மறுக்கின்றார்கள். அதேபோல் இந்த காலகட்டங்களில் திருக்கோயில் வரவை பற்றி எந்த விதமான தகவலையும் தெரிவிக்க மறுக்கின்றார்கள். அதை ஏதோ அவர்கள் சொந்த நிறுவனம் போல் அந்த கோயிலை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் அரசு தட்டி கேட்கின்றது. மக்கள் பணத்தால் மக்களுடைய முழுவதும் அர்ப்பணிப்பால் நடக்கின்ற இந்த திருக்கோயில்களில் மக்களுக்கு வெளிப்படையாக, அரசுக்கு வெளிப்படையாக சேர்க்க வேண்டிய தகவல்களை கூட தர மறுக்கின்றார்கள். உயர்நீதிமன்றத்திலே ஒருவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் கனகசபையின் மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு இந்து சமயத்துறை முடிவெடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்து சமயத்துறையின் சார்பில் அரசு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்றது. கனகசபையின் மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று. அவர்கள் திருமஞ்சனம் என்று ஒரு காரணத்தை காட்டி இந்த 4 நாட்கள் அனுமதி இல்லை என்று மறுக்கின்றார்கள். இதற்கு எந்த நடைமுறையும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த 4 நாட்களும் பக்தர்களை நீதிமன்ற தீர்ப்பின்படி, அரசாணையின்படி கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று நியாயத்தின் பக்கம் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வைத்தது தான் சட்டம் என்பது போல் ஒரு 200 தீட்சிதர்கள் அந்த திருக்கோயிலை முழுவதுமாக ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். படிப்படியாக சட்டமீறல்கள் எது இருந்தாலும் அதை அனைத்தையும் உடைத்தெறிந்து சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நடராஜர் கோயிலிலும் தீட்சிதரிடமும் இந்த அரசு துறை நிரூபிக்கும். பல்வேறு ஒட்டுமொத்த பக்தர்களும் கண்டிப்பாக அதற்குண்டான அனைத்து தகவல்களையும் அதற்குண்டான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் வந்து திருக்கோயிலுக்கு வருவதே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்குத்தான் திருக்கோயிலுக்கு வருகின்றார்கள். பக்தர்கள் தெய்வத்திற்கு அடுத்ததாக அர்ச்சகர்களைத்தான் நம்புவார்கள், பூஜிப்பார்கள். ஆனால் அந்த அர்ச்சகர்களே பக்தர்களை அடிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு படத்திலே வருகின்ற வசனம்தான், காய்ந்து போகின்ற பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் சொல்லும் என்பார்கள். அந்த நதியே காய்ந்து போயிட்டால் துன்பப்படுறவர்கள் தெய்வத்திடம் முறையிடுவார்கள் என்பார்கள். அந்த தெய்வமே கலங்கி நின்றால் தெய்வத்தின் சன்னிதானத்திலே இருப்பவர்கள், பாதுகாக்க வேண்டியவர்கள், அவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சி, சட்டமீறல்கள் இருந்தால் நிச்சயம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். படிப்படியாக அதற்குண்டான அனைத்து அடிப்படை முகாந்திரங்களையும் தயார்படுத்தி கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து அதற்குண்டான முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடும். ஒரு கணக்கெடுப்பை மேற்கொண்டோம். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 286 சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு, அதிகமான அளவிற்கு சிலைகள் மீட்கப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மேலை நாடுகளில் இங்கே களவு போய் இருப்பதாக அடையாளம் காட்டப்பட்ட சிலைகள், 28 சிலைகள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன. அதையும்
ஒன்றிய அரசு துணையோடு அந்த சிலைகளை மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவை மாத்திரமல்லாமல் கியூஆர் கோடு மூலமாக இருக்கின்ற சிலைகளுக்கு கியூஆர் கோடை கொடுத்திருக்கின்றோம். அதாவது திருடு போன சிலைகளை, களவு போன சிலைகளை மீட்பது ஒரு புறம், இருக்கின்ற சிலைகள் களவு போகாமல் இருப்பதற்கு பாதுகாப்பது ஒரு புறம் என்று இரண்டு கூறுகளையும் இந்து சமயநலத்துறை ஆட்சியினுடைய அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் திறமையாக கையாண்டு வருகிறோம். ஆகவே சிலைகள் பாதுகாக்கப்படும், களவு போன சிலைகள் மீட்கப்படும்.